எங்களுக்கென்று ஒரு நந்தவனம் இருக்கிறதல்லவா? அப்படியும் கூறலாம். ஆனால் உண்மையில் அது அடியேனுடையதல்ல, அந்த பேரருளாளன் பரதனுக்கு சொந்தமானது. அது எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், அந்த நந்தவனத்து பூக்களை எல்லாம் பறித்து ஒரு பிரம்மாண்டமான, ஒரு அழகான, ஒரு வண்ணமயமான நறுமணம் மிகுந்த மலர் மாலையை கட்டி எங்களுக்கு தர வேண்டும். அது நன்றாக பருமனாக அரசவை தூண் அளவுக்கு பெரிதாக இருக்க வேண்டும். மாலை யாருக்கு? எங்களுக்குத்தான். அதாவது எங்களுக்கு என்றால் எங்களுக்கு இல்லை. ஓய், உம்மை வாயடைத்துக் கொண்டு இருக்க சொன்னேன். சுவாமி, நான் சொல்கிறேன், மாலை எங்கள் குருநாதருக்கு, அதை அவர் அரசருக்கு எடுத்துக்கொண்டு போக போகிறார். அப்படி என்றால் ஒரு மனிதருக்கு என்று சொல்லுங்கள். ஆமாம், அரசர் மனிதர் தானே? மன்னிக்க வேண்டும். அரசர் மனிதர் இல்லை என்று சொல்ல வருகிறீரோ? அடியேன் அப்படி சொல்லவில்லை. மனிதர்களுக்கு அடியேன் மாலை தொடுப்பதில்லை என்றுதான் சொல்ல வருகிறேன். நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது. எங்கள் குருநாதர் கச்சிவரதனின் மேல் அருமையான தமிழ் பாடல் ஒன்று இயற்ற போகிறார். அதற்கு அருமையான ராகம் ஒன்றையும் யோசித்துக் கொண்டிருக்கிறார். தங்களுக்கு தமிழ் பாடல் வேண்டுமல்லவா? கிடைத்தால் நன்றாகத்தான் இருக்கும். என் குருநாதரிடம் அதை சீக்கிரம் கொடுக்க சொல்கிறேன். நீங்கள் மாலையை மறுக்க கூடாது. பொற்காசுகளை அள்ளி தருகிறோம். அடியேன் வியாபாரி அல்ல, பகவானின் மீது உள்ள பிரீத்தியால் இந்த புஷ்பமாலை கைங்கரியத்தை அன்போடு செய்து கொண்டிருக்கிறேன். தாராளமாக செய்யுங்கள். அதை நாங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லையே. நாளை ஒரே ஒரு நாள் எங்களுக்கு மாலை கட்டி தாருங்களேன். நாளை எங்கள் குருநாதரின் முகத்தில் பிரம்மாண்டமான மாலையுடன் தான் விழிக்க வேண்டும். அப்படி என்றால் ஒன்று செய்யுங்கள். நீங்கள் கூறியபடி அடியேன் மாலை தொடுத்து தருகிறேன். ஆனால் அதை என் தேவராஜனுக்கு முதலில் சாற்றி அழகு பார்த்த பிறகு அதை பிரசாதமாக தருகிறேன். நீங்கள் அதை எடுத்துச் சென்று உங்கள் குருநாதரிடம் கொடுங்கள். கூடாது. மாலையை யாருக்கும் அணிவித்ததாக இருக்கக்கூடாது. புத்தம் புதியதாக இருக்க வேண்டும். ஏன்? பெருமாளுக்கு சாற்றப்பட்டது பெருமை மிகுந்தது தானே. யாருக்கும் சாற்றாத மாலை வேண்டும் என்று குருநாதர் கூறியிருக்கிறார். அப்படி என்றால் அடியேனால் உங்களுக்கு உதவ முடியாது. மன்னிக்க வேண்டும். உங்களுக்கு குருநாதர் இயற்றும் தமிழ் பாடல் வேண்டாமா? இது பண்டம் மாற்றும் மாலை அல்ல, பாசுரம் பாடி பேரருளாளனை மனதில் நினைத்து அடியேன் பக்தியோடு தொடுக்கும் மாலை. அது முதலில் வரதனின் மார்பில் தான் சாற்றப்பட வேண்டும். பக்தியோடு வரதன் மீது தமிழ் பாசுரங்களை ஏற்றுவார் என்று எண்ணித்தான் உங்கள் குருநாதரிடம் அடியேன் தமிழ் பாடல்களை ஏற்றச் சொன்னேன். அதற்கு இப்படி ஒரு நிபந்தனையை அவர் விதிப்பாரே ஆனால் திருக்கட்சி நம்பிக்கை அவர் இயற்றிய பாடலே வேண்டாம் என்று சொல்லிவிடும். தீர்காயசோடு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். எழுந்திருங்கள். பாடசாலைக்கு வார விடுமுறை என்பதால் எல்லோரும் ஒன்றாக கிளம்பிவிட்டீர்கள் போலிருக்கிறது. ஆற்றுக்கு போய் நீச்சல் அடித்து விடுமுறையை மகிழ்ச்சியுடன் கழிக்கப் போகிறீர்களா? இல்லை, நாங்கள் தங்களை பார்க்கத்தான் வந்தோம். நீங்கள் இங்கு வந்தது படிப்பு சம்பந்தப்பட்டது என்றால் இன்று வேண்டாம், அதை பாடசாலையில் பார்த்து கொள்ளலாம். இன்று விடுமுறை. நான் சொன்னது போல் ஆற்றுக்கு போய் நீச்சல் அடித்தோ இல்லை வேறு ஏதாவது விளையாட்டில் ஈடுபட்டோ சந்தோஷமாக இருக்க பாருங்கள். அப்படியே செய்கிறோம். ஆனால் அதற்கு முன்னால் தேவரீரிடம் ஒரு விண்ணப்பம் செய்து கொள்ளலாம் என்றிருக்கிறோம். அதற்கென்ன? என்ன வேண்டுமோ கேளுங்கள். நாங்கள் எல்லோருமாக சேர்ந்து நாம் வசிக்கும் தெருவுக்கு சற்று தள்ளியுள்ள குடிசை பகுதியில் தமிழ் பாசுர வகுப்பு நடத்தலாம் என்று திட்டமிட்டிருக்கிறோம். குடிசை பகுதியில் பாசுர வகுப்பா? அங்கு அதை கற்க மாணவர்கள் வருவார்களா? முதலில் நிறைய தடைகள் இருந்தன. ஆனால் பெருமாளின் அருளால் எல்லாம் நீங்கிவிட்டன. பாசுரங்களின் அருமை பெருமைகளை அவர்களுக்கு புரிய வைக்க நிறைய நேரமும் பொறுமையும் தேவைப்பட்டன. இப்போது அவர்கள் நன்றாக புரிந்து கொண்டு விட்டார்களா? புரிந்து கொண்டு அங்கு வகுப்பு நடத்த சிறிதாக ஒரு குடில் அமைக்கவும் கூட உதவி செய்தார்கள். நாளை முதல் அந்த குடிலில்தான் வகுப்பை தொடங்கலாம் என்றிருக்கிறோம். வாரத்தில் எங்களுக்கு கிடைக்கும் இரண்டு விடுமுறை நாட்களையும் பாசுர வகுப்பிற்காக ஒதுக்கி வைத்திருக்கிறோம். ஆஹா, சமுதாயத்தின் மீது நீ கொண்டிருக்கும் அக்கறைதான் என்ன? அதற்கு உறுதுணையாக உனக்கு கிடைத்திருக்கும்
இந்த நண்பர்கள் தான் என்ன? உங்கள் வயது வாலிபர்கள், விடுமுறை என்றாலே துள்ளி குதித்து பொழுதுபோக்கிலும் விளையாட்டிலும் நாளை கழிக்கையில் உன்னதமான ஒரு பணியில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறீர்களே, என்ன ஒரு அற்புதமான சிந்தனை இது! தான் கட்ட கல்வி பிறரையும் சென்றடைய வேண்டும், கல்வி பயனை அவர்களும் அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் எத்தனை சிரேஷ்டமானது! இறைக்க இறைக்க சுரக்கும் கிணறு போன்றது கல்வி. கொடுக்க கொடுக்க வளர்ந்து கொண்டே போவது கல்வி செல்வம். இதனை நீங்கள் நன்கு புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களை நினைத்து நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். நன்றி குருதேவா. எங்கள் விண்ணப்பம் என்ன என்று தேவரீரிடம் நாங்கள் இன்னும் தெரிவிக்கவில்லையே. அதைத் தாங்கள் நிறைவேற்றினால் நாங்கள் இன்னும் பூரித்துப் போவோம். அப்படியா? நான் என்ன செய்ய வேண்டுமென்று சொல்லுங்கள். நாளை எங்களின் ஆச்சாரியரான தேவரீர்தான் அந்த குடிலை திறந்து வைக்க வேண்டும். திறந்து வைத்து தமிழ் பாசுரம் எனும் அகல் விளக்கை அங்கே ஏற்றி அஞ்ஞான இருளை அகற்ற முதல் அடியை தாங்கள்தான் எடுத்து வைக்க வேண்டும். ஆச்சாரியரை மெய்சிலிருக்க வைத்த என் அருமை மாணவர்கள் நீங்கள். ஒரு ஆசிரியன் தன் பிள்ளை தனக்கு செய்யும் கைங்கரியங்களை விட தன் மாணவன் அவன் கற்ற கல்வியின் வழியே அவனுக்கு கொடுக்கும் அந்தஸ்தையும் மரியாதையையும் தான் மிக உயர்வாக நினைக்கிறான். அப்படிப்பட்ட அந்தஸ்தையும் கௌரவத்தையும் நீங்கள் இப்பொழுது எனக்கு அளித்திருக்கிறீர்கள். குடிலை திறந்து வைப்பதை பற்றி தேவரீர் என்ன திருவுளம் கொண்டிருக்கிறீர் என்று அறியலாமா? தாங்கள் இந்த அடிவர்களின் அழைப்பை மறுக்க மாட்டீர்கள் என்று நம்புகிறோம். நாளை தேவரீருக்கு மற்றேதேனும் பணிகள் இருக்கும் பட்சத்தில் விடியற்காலையில் நாங்கள் தங்கள் இல்லத்துக்கே வந்து தங்களின் மேலான ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல்கிறோம். இதைவிட சிரேஷ்டமான பணி வேறேதேனும் உண்டா என்ன? என் மாணவர்களின் மத்தியில் இருப்பதையே என் வாழ்க்கையின் மகிழ்ச்சியான தருணங்களாக உணர்கிறேன். மிக்க நன்றி. நன்றி குருநாதா. ராமானுஜா. அடியேன். உன் தந்தை கோவில் நிர்வாக பொறுப்பை ஏற்றுக்கொண்ட பின் உங்களையெல்லாம் கோவில் துப்புரவு பணிகளில் ஈடுபடுத்தி இருக்கிறார் என்று அறிந்தேன். ஆம் சுவாமி. இளைஞர்களாகிய நீங்கள்தான் தேசத்தின் முதுகெலும்பு என்பதை அவர் நன்கு உணர்ந்திருக்கிறார். உங்கள் பணி அங்கு சீராக நடக்கிறதல்லவா? நடக்கிறது சுவாமி. அன்று நான் சுத்தம் பற்றியும் சுகாதாரம் பற்றியும் கூட நம் பாட வகுப்பில் சேர்த்து கொண்டால் என்ன என்று கேட்டது நினைவில் இருக்கிறதா? ஆம் சுவாமி, நினைவிருக்கிறது. நீங்கள் தொடங்கப் போகும் பாசுர வகுப்பில் இதை ஏன் பாடமுறையில் சேர்த்துக் கொள்ளக்கூடாது? ஏன் நீங்கள் இதற்கு முன்னோடியாக இருக்கக்கூடாது? முக்கியமாக ஏழை மக்கள் வாழும் குடிசை பகுதியில் அவர்கள் சுத்தத்திற்கு முதலிடம் கொடுப்பதில்லை. அது அவர்களின் தவறல்ல. வறுமையில் வாடும்போது அந்த வறுமையிலிருந்து விடுபட என்ன வழி என்பதே அவர்களின் தலையாய எண்ணங்களாய் அதுவே அவர்களின் மனதில் முழுமையாய் ஆக்கிரமித்திருக்கும். அதனால் அவர்கள் இதை பற்றி சிந்திப்பதில்லை. சிந்திக்க வைப்போம். தங்களின் சிரேஷ்டமான ஆசீர்வாதத்தோடு சுத்தமும் அது அளிக்கும் சுகாதாரம் பற்றியும் கூட பாசுரங்களோடு போதிக்கத் தொடங்குகிறோம் குருநாதா. மிகவும் நன்று. நீங்கள் செய்யும் இந்த நற்காரியம் பெருமாளின் மனதிற்கு உகந்த ஒன்றாகும். கடந்து செல்லும் மேகங்கள் அழித்துச் செல்லும் சிறு தூறல் என் ஆசீர்வாதம் என்றால், பயிர் தழைக்க வரும் பெருமழை அந்த பெருமாளின் ஆசீர்வாதம். அவனின் கருணா கடாட்சம் உங்களுக்கு இருக்கையில் உங்கள் பணி சீரும் சிறப்புமாக நடக்கும் என்பதில் ஐயமே இல்லை. நன்றி குருதேவா. சரி, நாளை நான் நிச்சயம் வருகிறேன். நாளை தேவரீர் இல்லத்திற்கு வந்து நானும் திருமேனியும் தங்களை அழைத்துச் செல்கிறோம். நன்று, நான் சித்தமாக இருக்கிறேன். சரி, இது தொடர்பாக உங்களுக்கு நிறைய பணிகள் இருக்கும். நீங்கள் சென்று அதை கவனியுங்கள். நாளை நாம் சந்திப்போம். வருகிறோம் குருதேவா.
என்ன அருணாச்சலம், கைலாசத்திடம் ஏதோ ஜாடை காட்டுகிறாய்? அப்படி ஒன்றுமில்லையே குருதேவா. அறிவியலி, ஏன் அற்ப விஷயத்திற்கு போய் பொய் சொல்கிறாய்? சரி, எங்கே மாலை? கிடைக்கவில்லை குருநாதா. மாலை கிடைக்கவில்லையா அல்லது திருக்கச்சியே கிடைக்கவில்லையா? திருக்கச்சி கிடைத்தான், மாலைதான் கிடைக்கவில்லை. இன்று மாலையில் மன்னவனை நான் மாலையோடு சந்திக்க வேண்டும் என்று சொல்லி அனுப்பினேனே, நீங்கள் இருவரும் இப்படி வெறுங்கையோடு வந்து நிற்கிறீர்களே மந்திகளே. அந்த திருக்கச்சி மிகவும் கர்வம் பிடித்தவனாக இருக்கிறான் குருதேவா. இதை சொல்வதற்கு உங்களுக்கு வெட்கமாக இல்லை? இந்த மடத்தின் நான்கு சுவர்களுக்கு நடுவில் மட்டும்தான் உங்களால் வாய்க்கிழிய பேச முடியுமோ? வெறும் பூ விற்பவனிடம் உங்கள் வாய்ஜாலம் பலிக்கவில்லையா? அவர் பூ விற்பவர் இல்லையாம், சொந்த வனத்திலிருந்து பூ பறித்து மாலை கட்டுகிறாராம். கட்டட்டுமே, நமக்கும் ஒன்று கொடுத்தால் என்னவாம்? அடே கஞ்ச பிரபுக்களே, காசு கொடுக்கிறேன் என்று சொல்லாமல் இருந்து விட்டீர்களோ? நான் கொடுக்கும் காசை கக்கத்தில் முடிந்து கொள்ளலாம் என்று பார்த்தீர்களோ? அபச்சாரம் குருதேவா, அபச்சாரம். உங்களிடத்தில் அப்படி செய்யக்கூடியவர்களா நாங்கள்? அப்படி என்றால் வேறு யாரிடமாவது செய்வீர்களோ? ஐயோ குருநாதா, கள்ளம் கபடம் என்றால் என்னவென்றே எங்களுக்கு தெரியாது. அடாடாடாடாடா, நன்றாகத்தான் நடிக்கிறாய். போ, இதற்கெல்லாம் திறமை இருக்கிறது. கேவலம் ஒரு பூ விற்பவனிடம் பேசி மாலை வாங்கி கொண்டு வர உனக்கு வக்கில்லை. நாங்கள் என்ன செய்வது குருநாதா? அந்த திருக்கச்சி எதற்குமே சரிபட்டு வரமாட்டேன் என்கிறானே. அவன் எதற்கு சரிபட்டு வர வேண்டும்? பூமாலை கொடுத்தால் போதுமே. அதில் தானே சிக்கல் குருநாதா. அதில் என்ன சிக்கல் இருக்கிறது? அவர் மனிதர்களுக்கெல்லாம் பூ கட்டி தரமாட்டாராம். மனிதர்களுக்கு தானே தரமாட்டேன் என்று சொல்கிறான்? நாட்டை ஆளும் மன்னன் இறைவனின் பிரதிநிதி என்று சாஸ்திரம் சொல்கிறது. நீங்கள் அவருக்குத்தான் மாலை என்று சொல்லி கேட்டீர்களா? கேட்டோம் குருநாதா. ஆனால் அவன் பெருமாளுக்கு தவிர வேறு யாருக்கும் மாலை கட்டி தரமாட்டேன் என்று சொல்லிவிட்டான். வேண்டுமானால் பெருமாளுக்கு சாற்றிய மாலையை கழற்றி தருகிறேன், அதை உன் குருநாதரிடம் கொடுத்து மன்னரிடம் கொடுக்க சொல் என்று கூறினான். அதற்கு நீங்கள் என்ன சொன்னீர்கள்? வரதனுக்கு சூட்டிய மாலையை எங்கள் குருநாதர் வாங்கிக் கொள்ள மாட்டார் என்று சொல்லிவிட்டோம். காஞ்சியம்பதி முதற்கொண்டு இந்த திருப்பூட்குழிவாழ் மக்கள் வரை என்னை கண்டதும் காலில் விழுந்து வணங்குகிறார்கள். ஆனால் அந்த திருக்கச்சி என்னையே அவமதிக்கிறானா? பெரிய வம்பு பிடித்தவனாக இருப்பான் போல் தெரிகிறது. ஆமாம் குருநாதா, அவன் வம்பு பிடித்தவன், வீம்பு பிடித்தவன். அவனை சும்மா விடவே கூடாது. இவ்விஷயத்தை உடனே மன்னரிடம் கூறி நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கள். மடையர்களே, இது மன்னருக்கு தெரிந்தால் ஒரு பூக்காரனையே தன் வழிக்கு கொண்டு வர முடியாத யாதவ பிரகாசர் மக்களை எப்படி தன் தத்துவத்தின் வழிக்கு கொண்டு வர செய்வார் என்று என் திறமையை தான் சந்தேகிப்பார் மன்னர். அதற்காக அந்த திருக்கச்சியை அப்படியே விட்டுவிடக் கூடாது குருதேவா. விடமாட்டேன், அவ்வளவு எளிதில் நான் இதை விட்டுவிட மாட்டேன். அந்த திருக்கச்சிக்கு சரியான பாடம் புகட்டும் சூழ்நிலை விரைவில் வரும். அப்போது இந்த யாதவ பிரகாசர் யார் என்பதை அந்த திருக்கச்சி புரிந்து கொள்வான். கந்திமதி, மன்னி, ஆற்றங்கரையோரமாகவே துணிகளை உலர்த்தி வர வேண்டியதுதானே? இல்லை மன்னி, நாளை அமாவாசை அல்லவா, அதனால்தான் மடியாக இங்கேயே உலர்த்தி விட்டேன். ஓ, அப்படியென்றால் உன் அண்ணாவும் இன்று இங்கு வந்து விடுவார். என்னிடம் அப்படித்தான் சொல்லிவிட்டு சென்றார். சொன்னபடி வந்து விடுவாரா மன்னி? ஏனென்றால் ஸ்ரீரங்கம் சென்று ஆச்சாரியரை பார்த்துவிட்டால் போதும், அவர் குடும்பத்தையே மறந்து விடுவார். அது என்னமோ சரிதான். இம்முறை ஆச்சாரியருக்கு உடல்நிலை சரியில்லை என்று வேறு சென்றிருக்கிறார். சொன்னபடி வருகிறாரா என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். கோவிலுக்கு போன என் அகத்துக்காரரை இன்னும் காணோம். ராமானுஜனும் அப்பாவை போல் கோவில், குளம், பாசுர வகுப்பு என்று ஓயாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறான். இந்த வயதில் இதெல்லாம் அபூர்வமான செய்கைகள் தானே, அதனால் அதை நினைத்து சந்தோஷப்பட வேண்டும். இந்த வயதில் இன்னொன்றிலும் அவன் ஈடுபாடு காட்டியிருக்க வேண்டும். அது என்ன? வேறென்ன மன்னி, கல்யாணம்தான். சரியாக போயிற்று. இதையெல்லாம் அவனாகவா வலிய வந்து பேசுவான்?
நாம் தான் நல்ல இடமாக பார்த்து முடிவு செய்ய வேண்டும். ஒரு சின்ன திருத்தம் மன்னி, நாம் முடிவு செய்ய முடியாது. என் அகத்துக்காரரும் உங்கள் அகத்துக்காரரும் தான் முடிவு செய்ய வேண்டும். கவலையை விடு காந்திமதி, ஆச்சாரியரை சேவித்துவிட்டு அவர் அனுகிரகத்தை பெற்றுவிட்டு வருவார். எனவே சீக்கிரமே சுப நிகழ்ச்சியும் நம் அகம் தேடி வரும். ஏற்கனவே ஆச்சாரியரின் அருளாசியில் பிறந்தவன் தானே நம் ராமானுஜன். மணி, அண்ணா வந்து விட்டார். வாருங்கள் அண்ணா. இப்போதுதான் மணி உங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தார். பேசிக் கொண்டிருந்தாளா அல்லது என் அகத்துக்காரி புறத்தில் என்னையும் சேர்த்து புடைத்துக் கொண்டிருந்தாளா? அண்ணா, என் மணி ஒரு வாயில்லா போச்சு, பாவம். சரி சரி, உன் மன்னி புராணம் பாட ஆரம்பித்து விடாதே, குடிக்க கொஞ்சம் ஜலம் கொண்டு வா. உள்ளே வாருங்கள் அண்ணா, கொண்டு வருகிறேன். சொல்லுங்கள் சுவாமி. மாப்பிள்ளை அகத்தில் இல்லையா? காலையில் கோயிலுக்கு போனவர் இன்னும் வரவில்லை. இந்தாருங்கள் அண்ணா. கோவில் பொறுப்பு கொடுத்ததிலிருந்து அகத்து பொறுப்பை அவர் முற்றிலுமாக மறந்துவிட்டார். என்ன, என் தலை உருளுவது போல் தெரிகிறது. அதெல்லாம் ஒன்றுமில்லை மாப்பிள்ளை. மாப்பிள்ளை எங்கே என்று கேட்டேன். கோவில் பொறுப்பில் மிகவும் ஈடுபாட்டுடன் இருக்கிறார் என்று காந்திமதி சொல்லிக் கொண்டிருந்தாள். இப்போதுதான் வந்தீர்களா சுவாமி? ஆமா மாப்பிள்ளை. என்ன, கோவிலில் வேலை சுமை அதிகமோ? பெருமாளின் சேவையை சுமையென்று நினைக்க முடியுமா? உண்மைதான் மாப்பிள்ளை. ஸ்ரீரங்கத்தில் ஆச்சாரியர் மற்றும் அரங்கனின் சேவை நன்கு ஆயிற்றா? நன்கு ஆயிற்று. அதுவும் நம் ராமானுஜனுக்கு அனுகிரகம் பரிபூர்ணமாயிற்று. தாங்கள் என்ன சொல்கிறீர்கள்? அதை பற்றி சொல்லத்தானே வந்திருக்கிறேன். சரி, முதலில் மந்திராட்சதை வாங்கிக் கொள்ளுங்கள். சேவிக்கிறோம், ஆசிர்வதித்து சேர்த்து விடுங்கள் அண்ணா. சரி வாருங்கள். பெருமாள் மற்றும் ஆச்சாரிய அருளால் என்னது இடையறட்டும். எழுந்திருங்கள். உட்காருங்கள் மாப்பிள்ளை. சொல்லுங்கள் சுவாமி, ஆச்சாரியரின் உடல்நிலை நன்கு தேறிவிட்டதா? நன்கு தேறிவிட்டார் என்பதை ஊர்ஜிதம் செய்து கொண்ட பின்தான் அடியன் புறப்பட்டே. சாதாரண காய்ச்சல் தானே சுவாமிக்கு? காய்ச்சல் ஒன்றும் பெரிய விஷயமில்லை மாப்பிள்ளை, வெறும் மனக்குறைதான். அவர் எள் என்றால் இதோ என்ன என்று நிற்க, எத்தனையோ சீடர்கள் அருகாமையில் இருக்க, அவருக்கு என்ன மனக்குறை? உள்ளூரில் பிரசித்தி பெற்ற திவ்யக்ஷேத்திரம் இருந்தாலும் வெளியூர்களில் உள்ள திவ்யக்ஷேத்திரங்களை தரிசிப்பதில் நமக்கு நாட்டம் மிகுதியாக இருக்கிறது அல்லவா? அது போலத்தான் இதுவும். சுவாமி, தாங்கள் இன்னும் சற்று விளக்கி சொன்னால் சௌகரியமாக இருக்கும். பைச்சென்றே கூறிவிடுகிறேன். பெரிய நம்பி, திருக்கோஷ்டியூர் நம்பி, திருவரங்கத்து அறையர் என்று பல பேர் சிஷ்யர்களாக தன் கூடவே இருந்தாலும் நம் ராமானுஜனும் ஸ்ரீரங்கம் வந்து சில நாள் தங்கி கைங்கரியம் செய்யலாமே என்று நம் ஆச்சாரியர் பிரியப்படுகிறார்.